அநியாயத்துக்கு எவ்வளவு வேணாலும் சக்தி இருக்கலாம், ஆனா இறுதியை ஜெயிக்க போறது உண்மை மட்டும்தான். இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் போலீஸ்காரங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சத்தியமேவ ஜெயதே. கண்ண சூர்யா, அவங்க பேசி முடிச்சிட்டாங்க, இருந்தாலும் அவங்க ஓய்வே எடுக்கல, இன்னும் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க ஏஎஸ்பி சந்தியா, நான் உங்க தைரியத்தை பாராட்டுறேன் சந்தியா. அதை இப்படியே சொல்லலாம், இப்போ உங்க தைரியத்தை பத்தி என்ன விட யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஏனா நானும் தைரியசாலிதான். உன்ன மாதிரியே ஆர்வம், உன்ன மாதிரி ஜெயிக்கணும்ன்ற வெறி எனக்கும் இருக்கு. ஐபிஎஸ் ஆபீசர் ஆக நீயும் உனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை செஞ்சல. நானும் ஒரு சக்சஸ்ஃபுல் தலைவி ஆகணும்னு நினைக்கிறேன் சந்தியா, மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணணும். அதனால எனக்கு பதவி கிடைச்சதுனா இந்த சமூக சேவை எனக்கு சுலபமாயிடும் சந்தியா. நான் சொல்றது உனக்கும் நல்ல புரியும்னு நினைக்கிறேன் சந்தியா. போர்லயும் காதல்லையும் எல்லாம் நியாயம்தான், அதனால எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த விதிமுறைகள்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கும், அது மாறியும் ஆகணும். விதிமுறைகளை பத்தி எல்லாம் தலைவர்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும்னு எனக்கும் தெரியும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதோட உங்க கனவை பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கும் ஒருத்தரோட கழுத்தை நெரிக்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கனவுக்கும் பேராசைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை தெரிஞ்சும் தெரியாம நான் எனக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிருந்தேன். ஆனா இருக்காரு கடவுள் என்னைக்குமே உண்மைக்கு துணையா இருக்காரு, அதனாலதான் உண்மை தன்னால வெளியே வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே பொதுமக்களுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிடும். சரியா சொன்ன, அதுதான் இன்னைக்கு பார்த்தனே, உன்னோட கடமையை நீ சிறப்பா செஞ்ச. இங்க பாரு சந்தியா, யாருக்கெல்லாம் இந்த சமூகத்துல மரியாதை இல்லையோ அவங்க பேச்சை இந்த சமுதாயம் கேட்காது. அந்த மாதிரி ஒரு ஆளை போய் இந்த சமுதாயத்துக்கு ஆதாரம்னு நிக்க வச்சீங்கன்னா அதை யாராவது ஏத்துப்பாங்களா? நல்லதா போச்சு, எல்லா விஷயத்தையும் நேரடியாவே பேசியாச்சு. இப்போ உங்க மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. அப்புறம் அந்த ஆதாரத்தை பத்திரமா வைக்கிறது போலீஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல? ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப சுலபமா ஆதாரத்தை அழிக்கலாம் உருவாக்கலாம். ஆனா நீங்க உங்க ஆதாரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்ப நமக்குள்ள உறவு ஏற்பட்டுடுச்சு, அதான் இன்னைக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்களே. ஏஎஸ்பி சந்தியா, நீங்க இந்த ஆயிரக்கணக்கான மக்களை பாத்தீங்களா? இவங்கெல்லாம் இங்க எனக்காக தான் வந்திருக்காங்க, ஆனா இவங்களை இங்க வரவழைக்க நீங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட்டை ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. நன்றி, நான் கிளம்புறேன். பயங்கரமா பசிக்குது, என்னால இந்த பசியை தாங்கிக்கவே முடியல. நான் எந்த தப்பு பண்ணலே, அப்புறம் நான் எதுக்கு பட்டினியா இருக்கணும்? நான் சாப்பிடாம இருக்க போறது இல்ல. நான் போய் முதல்ல சாப்பிடுறேன். திலீப், இங்க பாரு, சவிதா மூணு அண்ணனுங்களோட செல்ல தங்கச்சியா வளர்ந்தவ. மம்மி, அவ பட்டினியா இருக்கிறது எனக்கும் கஷ்டமா இருக்கு. நான் அவளுக்கு புரிய வைக்கலாம் தான் போனேன், ஆனா அவளோட கோவம் இன்னும் குறையவே இல்லை.